நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க? குட் டு ஹியர். நானும் நல்லா தான் இருக்கேன். இங்க பார்க்க, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நாளா இங்க ஒன்னா ஒர்க் பண்ணிருக்கோம். நான் நீ இப்ப பண்ண மாதிரி இதுக்கு முன்னாடி நான் பண்ணி பார்த்ததே கிடையாது. என் உயிரை காப்பாத்துறதுக்காக நீ மறைச்சி வச்சிருக்க சக்தியை வெளிப்படுத்தி ரிஸ்க் எடுத்திருக்க. இந்த கடனை நான் எப்படி தீர்க்க போறேன்னு தெரியல. கேள் பரவாயில்ல, இருக்கட்டும். கேள், நீ என்னை பத்தி கவலைப்படாத. ஆனா உனக்கு இந்த இடம் பாதுகாப்பு இல்லை. நீ உடனடியா இந்த இடத்தோடு கிளம்பணும். நான் என் இடத்துக்கு இப்போ போயிட்டு ஒட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிட்டு லேபர்ஸை பார்க்க போறேன். அவர் நார்ஷாடால இருக்கிறான்னு கேள்விப்பட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் உங்களால பார்க்க முடியாது ப்ராஃப். ஆஹா, சரி சரி. ப்ராஃப், ப்ராஃப், எங்கே போகிறீங்க? நில்லுங்க ப்ராஃப், ப்ராஃப், எங்கே போகிறீங்க? இது திறக்க மாட்டேது. என்னப்பா இது? ஹலோ, ஏய், எங்கடா போச்சு வழி? ஏய், ஓகே. என்ன க்ளோஸ் ஆயிடுச்சு இது? ஐயோ, எவ்வளோ பெரிய இடம். ஏய், இங்கிட்ட போகணும். இங்கிட்ட தானே, இங்கிட்டே போவோம். இதோ வர மாதிரி தெரியுது, என்ன வருதுன்னு தெரியல. ஹலோ, என்ன இருந்துச்சு? அப்ரண்டிஸ், நல்லா கேட்டுக்கோ. மாஸ்டர், அதை மட்டும் நம்பு. என்ன, ட்ரெயின் நின்றுச்சு? ஆமா, ஏதோ நடக்குது இங்க. வழக்கமா இவங்க பண்ற சோதனை தான் இது. இத்தனை பேர் தான் இங்கே இருக்காங்களா? நாங்கள் ஒரு ஆபத்தான தப்பி ஓடியவனை தேடிக்கொண்டிருக்கிறோம். அவன் பொதுவாக அராஜகவாதி அல்ல, ஆனால் அவன் தேச துரோகிகளை சேர்ந்த ஜெடை வள்ளியின் பக்தன். இந்த தேச துரோகியை நீங்கள் காட்டிக் கொடுக்க தவறினால் நீங்களும் ஒரு தேச துரோக குற்றத்துக்கு ஆளாக்கப்படுவீர். சீக்கிரம், இல்லை என்றால் எல்லோரும் இங்கே மரணமடைய தயாராகுங்கள். போ, இங்கே யாராவது முன்னாடி வந்து சொல்லியே ஆகணும்.
நான் போருக்கு முன்னாடி இருந்தே இந்த இடத்துல ரொம்ப நாளாக வேலை பார்த்து கொண்டிருந்தேன். நாங்கள் எல்லாரும் இங்கே வர கப்பலை மீண்டும் புதுப்பிச்சு உருவாக்குகிறோம். நாங்கள் தான் இந்த மண்டலத்தில் சிறந்து விளங்கினோம். அப்போ வந்தார் என் பெயர். இன்ஜினியர்ஸாக இருந்த நாம இப்போ குப்பைகளை சொல்கிறோம். தொழிலாளர்கள் இப்போதான் வேலை செய்ய தொடங்கினர். அந்த எம்பையருக்கு நாமெல்லாம் இழக்கத்தக்க அடிமைகள். ஆமா, நீங்க எல்லாம் அடிமைகள் தான். இல்ல, இங்க பாரு, ஒரு லைட் சேபர், ஒரு ஜடைய கண்ணு பிடிச்சிட்டோம். அடி வலிக்குதே, பலமா பட்டுச்சு. பொறுமை பொறுமை சொல்லிட்டே இருக்கேன்.